இப்ப அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இத வந்து நான் வந்து இதுக்கு போய் பண்ணேன்னா கூட அது கிடைக்குமா, அதாவது கருதி கொண்டே இருந்தால் கூட எனக்கு கிடைக்குமா அப்படின்றார். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல நான் உதிக்கும் இடத்தை எங்கே தேடுவது, நான் என்றது தனியா நானே தெரியாதுங்க. உணர்ச்சி எண்ணம், உணர்ச்சி எண்ணம் இருந்தாலே அதுக்கு பின்னாடி இருக்கிறவர் நீங்க தான். நீங்க இல்லாட்டி அந்த எண்ணம் வந்து என்னை பத்தி என்ன அவமானப்படுத்திட்டாங்க, என்ன பெருமைப்படுத்தினாங்க, எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு சொன்னா கூட நான் இருக்கு. எனக்கு நல்லது நடந்ததுன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கு, இதுதான் நான் உதிக்கும் தானும். என்ன உணர்ச்சியில் இருந்தாலும் நான் தான், நான் இல்லாம உணர்ச்சி இல்லைங்க. ஆழ்ந்த உறக்கத்துல இதே உடம்பு நான் நினைக்கிறது இல்லையே. சடவுடல் நான் இன்னாது சச்சி துதியாது, டிஸ்டிங்டா இருக்குங்க. இது சடவுடல்ங்க. இது இப்ப ஏன் பேசுதுன்னா, நான் உணர்ச்சி எண்ண வட்டங்கள் இதனால பேசுது. இந்த மூணும், இந்த மூணுமா இருப்பதே நான். இதை என்னங்க கண்டுபிடிக்கிறது தான் நீங்க வந்து பை டிஃபால்ட் நனவு நிலையில தானே இந்த கேள்வியை கேட்கறீங்க சதீஷ். அவ்வளவுதான், அங்கெல்லாம் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, அடைச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் பிறவி. பார்த்தா பிறப்பும் இறப்பும் மற்ற ஆழ்ந்த உறக்கம் மாதிரி ஒரு செகண்ட்ல வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும், ஒரே செகண்ட்ல. அதனால இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். என்ன உணர்ச்சியோ என்னப்ப, யாருப்ப, யாரு துக்கமா இருக்கிறது, யாரு சோகமா இருக்கிறது, யாரு ஏமாந்தது, யாருக்கு வெறுப்பு, யாருக்கு சலிப்பு, யாருக்கு அலுப்பு, அவ்வளவுதான். பார்க்க உடனே என்னாகும், நான் இல்லாத வெளிக்கு போய்விடுவீங்க, நான் இல்லாத இடத்திற்கு சென்று விடுவீர்கள். நான் இல்லாத இடம் அது, அதுதான் தூங்குறது. இதுக்குன்னு வேலை நிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. உட்கார்ந்து பண்ணும்போது இப்படி பண்ணுங்க, நல்ல கூர்மையாக உள்ளே இருங்கள். போறது நல்லா தெரியணும். அது விழ, நான் விழ, உணர்ச்சிகள் அர்த்தமற்று போக, எண்ண ஓட்டங்கள் மௌனமாக, மௌனமும் அச்சலமுமாக அங்கு சுரூபம் நிற்கும். அது தூங்காமல் இருக்கிறது. இங்க தூங்குவதுன்ற வார்த்தை என்ன, இவைகள் எல்லாம் கூர்மையாக பார்த்தல் தான். இவைகளுக்கு தூங்கணுங்க, போன எண்ணம் போனதா இருக்கணும், போன உணர்ச்சி போனதா இருக்கணும். ஏத்தையும் பிடிக்க கூடாது. ஏன்னா ஏதிலையும் ஒரு சாரம் இல்லை. மொத்தமாக நனவு நிலை என்பதே நான் ஓட்டுகின்ற படம். நானுக்குள்ளே நானே திரையாக இருக்கின்றது. கனவுல என்னங்க நடக்குது, கனவுல நம்மளுடைய கனவு காண்பவன், ஆழ்ந்த விளக்கத்தில் கனவு காண்பவன் தனித்து எழுந்து கொள்கின்றான், தனித்து உலகத்தை சிருஷ்டிக்கின்றான், தனித்து அந்த உலகத்தில் நண்பர்களுடனும் உறவுகளுடனும் சுகங்களோ மகிழ்வுகளோ துக்கங்களோ விவகாரங்களோ நடந்து கொண்டே இருக்கின்றது. சத்தியம் போல நடக்கிறது. அதுக்கு அதுக்கு கொஞ்சம் கூட இல்லை இந்த நனவு, வித்தியாசம் இல்லை இந்த நனவு நிலை. அங்க பார்க்க முடியாது. இங்க இதனோட உண்மையை பார்த்தா உணர்ச்சி விழுந்ததுன்னா நான் அங்க இருக்க முடியாது, எண்ணம் விழுந்ததுன்னா நான் இருக்க முடியாது. நிம்மு 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 வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம அதுக்கும் கூர்மையா போய்கிட்டே இருக்கணும். அதை துரத்துறதுக்கு போல பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். நடப்பதும் உங்களுக்கு தெரியணுங்க. இதுதாங்க தூங்காமல் தூங்குவதற்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங். இது பாக்கியம் இருந்தாதான் இந்த பார்வையே வந்து நடக்கும். அதுவும் குரு சன்னிதியில தெளிவா நடக்கும். இங்க வர சனி ஞாயிறுல வந்து கண்டிப்பா நடந்துடும். எந்த ஊருக்கு நீங்க வந்தீங்கன்னாலும் அங்க நடந்துடும். ஏன்னா நம்ம அதுலயே கடக்கும். இப்போ வந்து நான் பேசுறது எல்லாம் உபயோகப்படுகின்றது, அவ்வளவுதான். நான் இந்த நான் இதுவே பொய், பேசுகின்றவனே பொய்யன்னு தெரிஞ்சு, உணர்ச்சியும் பொய்யும் தெரிஞ்சு, ஆனா தத்ரூபமா உண்மை இப்படித்தான் வந்து மறைக்கப்படுகிறது இந்த நான்களினால் அப்படின்னு சொல்லிட்டு சசங்கத்தையே கூட நான் சொல்றேன். ஆனாலும் அதையும் கடந்து அங்கு அமர்ந்து விட்டதனால், அதை நன்றாக அதுவாகவே ஆகிவிட்டதனால், இப்போ சைக்கிளை ஹேண்டில் பாரை விட்டுட்டு ஓட்டலாம். உடம்புல உயிர் இருக்கட்டும் இல்லாம போட்டோம், எல்லாமுமே நானுடைய ப்ரொஜெக்ஷன் நல்லா தெரியும். சோ நான் உதிக்கும் இடத்தை எங்கே தேடுவதுன்னா என்ன, எல்லா இடத்துலயும் இருக்கு நான். ஆனா நானா அது பேசாது, நானுன்னு அதுக்கு நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். எப்படி கண்டுபிடிச்சுக்கணும், உணர்ச்சி இருந்தா யாரோட உணர்ச்சி, நீங்க தானே. பொருளுக்கோ புகழுக்கோ வேறு வேறு நிலைகளை மாற்றுவதற்கோ துக்கத்தை விளக்குவதற்கோ ஏதோ செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உள்ளே. ஆண்டு விளக்கத்தில் இவர்கள் இல்லையே, அதனால நான் தான் அங்க இருக்கு. சோ உள்ளேதான் பார்க்கணும். எங்கே தேடுவதுன்னா உள்ளே தான் தேடிக்கொண்டே இருக்கும். அப்புறம் நான் நான் என்று கருதி கொண்டே இருந்தாலே அது புலப்படுமா? எப்படி வந்து நீங்க வந்து மெக்கானிக்கலா கருத முடியாது, அதுவே ஏற்கனவே பண்ண போகுது உங்களுக்கு.
ஒவ்வொரு செகண்டும் ஏதேதோ உணர்ச்சிகள் இருக்கு, அது அதை ஒட்டிய எண்ண ஓட்டங்கள் வரப்போகின்றன. அவ்வளவுதான். அதை பாருங்க, அந்த உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்களை பார்த்தீங்கன்னா அவைகள் வீழும். அவைகள் வீழ நான்பாவம் அங்கு இருக்காது. பெருத்த மௌனமும் ஒரு அச்சலத்தன்மையும் புலப்படும். அவ்வளவே, அவ்வளவுதான். கருத வேண்டாம். கருதுன்னா ஜபம் பண்ற மாதிரி நான் 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 ஜபம் பண்ண முடியாது. அலர்ட்டா இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ள இதை நீங்க வந்து 24/7 பண்ணணும்.